இந்த டைம் ஃபேக்டர் தான் பீக். மனுஷங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா டைம் வந்து பெருசே இல்லை, எல்லா நேரமும் நல்ல நேரம் அப்படிங்கிறது மக்களுடைய மனதில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான கோட்பாடு. பட் நம்ம ரிஷிகள் முனிவர்கள் நாங்களே என்ன சொல்வோம்னா, ஒரு பெயர்ச்சியோ ஒரு பர்த்டேயோ எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சிம்பிள், அந்த பெயர்ச்சியான முன்ன பின்ன டைம், பர்த்டே பர்த்டே அன்னைக்கு உங்களுடைய நாள் எப்படி இருக்கோ அப்படிதான் அந்த வருடமும் அந்த பெயர்ச்சியோ இருக்க போகுது. இப்ப ரிஷப் பந்தா இருக்கட்டும், விஜய் ஆந்தனி சாரா இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே கரெக்டா அந்த சனி பெயர்ச்சியோடைய தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இப்ப இவரோட ஹாரோஸ்கோப் பாத்தீங்கன்னா கரெக்டா சனில இருந்து எட்டாம் வீட்டுல சனி பெயர்ச்சி, அதுவும் லக் சந்திரன் மேல போயிருக்கு, தலை தலை சம்பந்தப்பட்ட இடத்துல நிறைய அடி வந்திருக்கும். அதனால இது என்ன ஆகும்னா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் மேல மேல வரும். இதுக்கு ரெக்கவரி வருமானா இல்லை, சரி ரெக்கவரி வந்த மாதிரி வந்து திருப்பி வேற ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும். தொடர்ந்து இவருக்கு உடல் ரீதியான செலவுகள் வந்து ஜாஸ்தியா இருக்கும்.